ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக முக்கியமான ஒரு ஜோதிட கணிப்பை தான் இப்போ நாம் இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதாவது நவக்கிரகங்களில் புதனாக இருக்கக்கூடியவர் வக்ர நிவர்த்தி அடைய போகிறாரு. இவருடைய வக்ர நிவர்த்தி காரணமாக இந்த மூன்று ராசிக்காரங்களுக்கு தொழிலில் இனி நல்ல லாபம் கிடைக்க போகுது. எந்த ராசிக்காரங்களுக்கு தொழில் இந்த டைம் தொடங்கினா நல்லது, தொழிலில் என்ன மாதிரியான மாற்றங்கள் செய்யணும் அப்படிங்கிறதையெல்லாம் இப்போ இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும். ஸோ வீடியோ பார்க்கக்கூடிய ஒவ்வொருவரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அந்த மூன்று ராசியில் உங்கள் ராசி இருந்ததுன்னா உங்கள் ராசிக்கான நல்ல தாள்களை இந்த வீடியோ மூலமா தெரிஞ்சு இந்த தாள்களுக்கேற்ப இனி வரக்கூடிய நாட்கள் நடந்துக்குங்க. தொழில் ரீதியாக பொதுவாக ஒவ்வொரு மாதமும் குறிப்பிட்ட கிரகங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தங்களுடைய நிலையை வந்து மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. அதுதான் ராசி மாற்றம் என்று அழைக்கப்படும். அதுவும் நவக்கிரகங்களில் இளவரசனாக கருதப்படக்கூடிய புதன் குறுகிய நாட்களில் தனது நிலையில் மாற்றங்களை ஏற்படுத்துவார். இந்த புதன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு புத்திசாலித்தனம், பேச்சு, வியாபாரம், படிப்பு ஆகியவற்றுக்கு காரணியாக கருதப்படுறாரு. ஒருவருடைய ஜாதகத்தில் புதன் நல்ல நிலையில் இருந்தால் படிப்பில் பேச்சில் கெட்டிக்காரராக இருப்பதோடு வியாபாரத்தில் கொடிகட்டி பறக்க போகிறாங்க என்று தான் சொல்லணும். அப்படிப்பட்ட புதன் இதுவரை வக்ர நிலையில் பயணித்து வந்தார். இந்நிலையில் 2024 ஜனவரி 2 அன்னைக்கு புதன் விருச்சிக ராசியில் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. அதாவது நேர்பாதையில் பயணிக்க போகிறாரு. புதன் வக்ர நிலையில் இருந்ததால் இதுவரை அவரால் விடைக்கவிருந்த நற்பலன்கள் தடைப்பட்டு இருந்தது. ஸோ ஆனால் இன்று புதன் வக்ர நிவர்த்தி அடைகிறதுனால குறிப்பிட்ட சில ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டமானது வாழ்க்கையில் பிரகாசிக்க போகிறீங்க. முக்கியமாக தொழிலில் நல்ல முன்னேற்றமும் லாபமும் கிடைக்க போகுது. இப்போது அந்த அதிர்ஷ்ட ராசிக்காரங்க யார் யார் என்பதையும் என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் கிடைக்கும் என்பதை தான் அந்தந்த ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இருக்கா அப்படிங்கிறத வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு புதனுடைய இந்த வக்ர நிவர்த்தி யாருக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிஷபப்பில் பிறந்த ரிஷப ராசிக்காரங்களுக்கு கிடைக்க போகுது. ரிஷப ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படிங்கிறத இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரிஷப ராசிக்காரங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டத்தை இந்த வீடியோ மூலமா தெரிஞ்சுக்குங்க. அதாவது ரிஷப ராசியில் 7வது வீட்டில் புதன் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. 7வது வீட்டில் வக்ர நிவர்த்தி அடைகிறதுனால உங்கள் ராசிக்காரங்களுக்கு திருமண வாழ்க்கை நன்றாக இருக்கும். இதுக்கு முன்னாடி திருமணம் பண்ணி நிறைய பிரச்சனைகளை பார்த்துருப்பீங்க. ஆனால் இனி உங்களோட லைஃப்பில் பிரச்சனை எதுவும் இருக்காது. இருக்கக்கூடிய பிரச்சனையும் சரியாகும், புதுசாக எந்த ஒரு பிரச்சனையும் வராது. திருமண வாழ்க்கை நன்றாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மாறும். கூட்டு தொழில் செய்பவர்களாக இருக்கக்கூடிய உங்களுக்கு நல்ல வெற்றியை பெறுவீங்க. கூட்டு தொழில் செய்யணும்னு நினைக்கக்கூடிய ரிஷப ராசிக்காரங்க கூட்டு தொழில் செய்யலாம். ஒருத்தர்கிட்ட பிஸ்னஸ்க்கு நீங்கள் போய் நீங்கள் வந்து பார்ட்னராக இருக்கணும் அப்படின்ட்டு விரும்புனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் விரும்பினதுக்கேற்ப பார்ட்னர் ஆகலாம். அப்படி நீங்கள் பார்ட்னர் ஆகக்கூடிய கூட்டு தொழில் எதுவாக இருந்தாலும் அது வெற்றியை உங்கள் ராசிக்கு கிடைக்க செய்யும். தொழில் செய்துட்டு இருக்கக்கூடிய உங்கள் அத்தனை பேருக்கும் நல்ல லாபம் கிடைக்கும். புதுசாக தொழில் ஓப்பன் பண்ணுறதா இருந்தால் கூட ஓப்பன் பண்ணலாம். ஸோ வீட்டில் சிம்பிளாக ஓப்பன் பண்ணுறதா இருந்தாலும் சரி, பெருசாக ஓப்பன் பண்ணுறதா இருந்தாலும் சரி, நீங்கள் ஓப்பன் பண்ணலாம். தொழில் நீங்கள் எப்படி வேணாலும் பண்ணலாம். எந்த தொழில் பண்ணாலும் அதில் நல்ல லாபமானது கிடைக்கும். குடும்ப வாழ்க்கை பார்க்கும் போது கூட இனிமையாக உங்களுக்கு மாறும். குடும்ப வாழ்க்கையில் இதுவரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு மகிழ்ச்சியானது உங்களுக்கு நிறைய கிடைக்கும். சிலர் நீங்கள் எதிர்பாராத நல்ல நிதி நன்மைகளை பெறுவீங்க. அப்படி பெறக்கூடிய அந்த நிதி நன்மைகள் எல்லாமே நீங்கள் ஃப்யூச்சருக்கு சேமித்து வைக்கணும். அதே போல் குழந்தைகளால் கூட சில நல்ல செய்திகள் பெற முடியும். அப்படி பெறக்கூடிய அந்த நல்ல செய்திகளை கண்டிப்பாக மிஸ் பண்ணிடக்கூடாது. ஆக மொத்தம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் ராசிக்கு இனி வரக்கூடிய இந்த புதன் வக்ர நிவர்த்தியால் இந்த மாதிரியான அதிர்ஷ்ட பலன்கள் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த அதிர்ஷ்ட பலன்களை முழுசாக உங்கள் வாழ்க்கையில் பெறுவதற்கு நான் சொன்னது போல் தொழில் ரீதியாக நடந்து கொள்ளுங்க. ஸோ ரிஷப ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரியான பலன்கள் வந்து கிடைக்க போதுங்க. ரிஷப ராசியை தொடர்ந்து அடுத்ததாக 2வதாக எந்த ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்மம்ல பிறந்த சிம்ம ராசி
ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. சிம்ம ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் அப்படிங்கிறத இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சிம்ம ராசிக்காரங்க நீங்கள் பெறக்கூடிய அதிர்ஷ்டம் என்னங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. சிம்ம ராசிக்காரங்க உங்களுக்கு நான்காவது வீட்டில் புதன் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. ஸோ அதனால் சிம்மராசியுடைய அதிபதியான சூரியனும் புதனும் நண்பர்கள் என்பதனால சிம்மராசிக்காரங்க உங்களுக்கு புதன் சிறப்பான பலன்களை இனி வாரி வழங்க போகிறாரு, அளிக்க போகிறாரு. இந்த மாதிரியான அளிக்கக்கூடிய டைமில் உங்களில் சிலர் புதிய வீடு, வாகனம், சொத்து போன்றவற்றை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். அப்படி வாங்கும்போது அது தடையில்லாமல் உங்களுக்கு வாங்க முடியும். மேலும் நிறைய பணத்தை சம்பாதித்திருப்பதற்கான நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். அப்படி வாய்ப்பை கிடைக்கிறத பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா சம்பாதிக்கிறது நிறைய உங்களுக்கு இருக்கும். பணிபுரியக்கூடிய இடத்துல கூட இன்று முதல் வெற்றி மேல் வெற்றி கிடைக்க சான்ஸ் இருக்குது. ஸோ பணிபுரியக்கூடிய இடத்துல நீங்கள் உங்களுடைய ஹார்ட் ஒர்க்கை தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருக்கணும். வழக்கத்தை விட அதிக பணத்தை சேமிக்கிறது கூட இந்த டைம் முடியும். தாயுடன் உங்கள் உறவு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மேம்படும். பரம்பரை சொத்துக்களால் நல்ல பண ஆதாயம் கிடைக்கும். மொத்தத்தில் இந்த புதனுடைய வக்ர நிவர்த்தி உங்களுக்கு வாழ்க்கையை அடுத்த ஒரு கட்டத்துக்கு கொண்டு போகிற அளவுக்கு சிறந்த அதிர்ஷ்ட பலனை கொடுக்க போகுது. இந்த சிறந்த அதிர்ஷ்ட பலன் கிடைக்கிறதுக்கு ஏற்ப இனி வரக்கூடிய நாட்கள் நடந்துக்குங்க. ஸோ நீங்கள் நடந்துக்கக்கூடிய விதத்தில் உங்களுக்கு மேன்மை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய உண்டாக போகுது. கடைசியாக சிம்ம ராசியை தொடர்ந்து எந்த ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துலாமில் பிறந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. துலாம் ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் அப்படிங்கிறத இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். துலா ராசிக்காரங்க உங்களுக்கான அதிர்ஷ்டம் என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க. துலா ராசிக்காரங்களுக்கு ரெண்டாவது வீட்டில் புதன் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. ஸோ அந்த காரணத்தினால உங்கள் ராசிக்காரங்களுக்கு திடீரென நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு நல்ல நிதி ஆதாயமானது கிடைக்க போகுது. அதே சமயம் உங்கள் திருமண வாழ்க்கையை பற்றி பார்க்கும்போது திருமண வாழ்க்கை இனிமையாக மாறப்போகுது. திருமணம் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு மகிழ்ச்சியாக இருக்க போகுது. வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிகளுக்கு நல்ல லாபங்களானது கிடைக்க போகுது. அதை விட தொழிலில் எதிர்பாராத அளவில் பெரிய வெற்றியை வந்து பெற போகிறீங்க. அப்படி பெறக்கூடிய அந்த வெற்றி தான் உங்களுக்கு தொழிலில் மிகப்பெரிய ஒரு உச்சத்தை வந்து கொண்டு போக போகுது. உங்கள் பேச்சால் தான் பல காரியங்களை சாதிக்க போகிறீங்க. அதனால் பேச்சு திறமையை நிறைய வளர்த்து கொள்ளுங்க. பணிபுரியக்கூடிய இடத்துல அலுவலகத்தில் கூட பதவி உயர்வு கிடைக்க அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ எந்த ஒரு பணி வேலையாக இருந்தாலும் அது முன்னின்று நீங்கள் முடிக்க பாருங்கள். யாரையும் நம்ப வேண்டாம். உங்களுடைய கைப்பட உங்கள் கண் பார்வையில் எல்லா வேலைகளையும் பண்ணுங்கள். அப்படி பண்ண பண்ண உங்களுக்கான பதவி உயர்வு கிடைக்க அதிக வாய்ப்பு இருக்குது. வணிகர்கள் உங்களுக்கு புதிய ஒப்பந்தமும் கிடைக்கும். அப்படி கிடைக்கக்கூடிய ஒப்பந்தத்தை வைத்து அடுத்த ஒரு கட்டத்துக்கும் போக. ஆக மொத்தம் உங்கள் ராசிக்கும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த புதனுடைய வக்ர நிவர்த்தினால் மிகப்பெரிய மாற்றங்கள் வந்து உண்டாக போகுது. இந்த மாற்றங்களுக்கேற்ப இனி வரக்கூடிய நாட்கள் பிளான் பண்ணிக்கோங்க. திரும்பவும் சொல்கிறேன், நவக்கிரகங்களில் இளவரசனாக இருக்கக்கூடிய புதன் செய்யக்கூடிய வேலை வந்து புத்திசாலித்தனம் வெற்றி தான். இந்த புத்திசாலித்தனம் வெற்றி கிடைக்கிறது அவ்வளவு எளிதான விஷயம் கிடையாது. உங்களுக்கு இந்த டைம் வந்து கிடைச்சிருக்கு. அதனால் இந்த டைமை கரெக்டாக யூஸ் பண்ணி நீங்கள் என்ன சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை சாதிச்சுக்கணும். மெயினாக தொழில் ரீதியாக நீங்கள் சாதனை புரிஞ்சு கொள்ளணும். ஏன்னா தொழில் ரீதியாக தான் புதன் நிறைய சப்போர்ட் உங்களுக்கு செய்ய போகிறாரு. ஸோ உங்களுக்கான அதிர்ஷ்ட பலன் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணதை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏற்ப இனி வரக்கூடிய நாட்கள் பயனடைஞ்சுக்குங்க. நீங்கள் இதை பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இந்த ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த வீடியோவை பார்த்து அவங்களும் புதனுடைய இந்த மாற்றத்தினால என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சு இந்த பலன்களுக்கேற்ப தொழில் ரீதியாக பல மாற்றங்கள் வந்து செய்து கொள்ளட்டும், செய்து அவங்களும் வெற்றி அடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதே எல்லாத்தையுமே நம்ம சேனலில் உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கக்கூடிய வியூவர் யாராவது இருந்தீங்கன்னா இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் இதே போல் நீங்கள் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வந்து தெரிந்து கொள்ளலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள்.
இதே போல் சுவாரஸ்யமாக வேறு ஒரு புதிய அப்டேட்டான தகவல்களோடு மீண்டும் இன்னொரு புதிய வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணும் போது ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். நிறைய பேர் ஆல் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணாமல் வெறும் சப்ஸ்கிரைபருடைய அந்த பெல் பண்ணை மட்டும் ப்ரெஸ் பண்ணிடுறீங்க, அதனால் நான் போடுற வீடியோலாம் வராமல் இருக்குது. ஸோ ஆல் அப்படிங்கிறத போட்டிங்கன்னா நிறைய பேர் நீங்கள் உடனுக்குடனே உங்கள் மொபைலில் நோட்டிஃபிகேஷன் வந்து தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.